ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபுடீஸில் சுவையான ஸ்வீட்டான ஹல்வா ரெசிபி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த நாங்கள் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரெசிபியை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸை தெரிஞ்சுக்கலாம். முந்திரி கொஞ்சம், செரி கொஞ்சம், ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம், ஒயிட் சுகர் ஒரு கப், கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப், 4 ஏலக்காய், ஒரு கப்பு தண்ணீர், தேவையான அளவு நெய், ஒரு கப்பு பால். இதெல்லாம் தான் நம்ம அல்வாவுக்கு சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு, பாத்திரத்தில் நெய் விட்டு அதுலேருந்து உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை கிரேப்ஸையும் முந்திரியும் உள்ளே போட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே நெய்யில் பாலும் தண்ணியும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக சூடாகிட்டு அதில் வந்து லைட்டாக கொதி வந்துடணும். கொதி வந்த விட்டு அதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது நீங்கள் வந்து சர்க்கரை கூட ஏலக்காயும் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மணமாகவும் இருக்கும். இப்போ வந்து அந்த சர்க்கரையை உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து கொதி வரைக்கும் விட்டுடலாம். இதில் கொதி வந்த விட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கும் போது நீங்கள் அந்த மாவை தண்ணியில் கரைச்சிட்டு கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ வந்து அதை வந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் கொதி வந்த விட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம லைட்டாக ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் கலந்துருக்கோம். அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த செரி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
வந்து இது வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம சுவையான ஸ்வீட்டான கார்ன்ஃப்ளவர் ஹல்வா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் பார்ட் 3ல ஃபிட்னஸ்க்கான வெயிட் லாஸ் ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.